மத்குருசமாரம்பாம்யேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குரு பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாருமுய்ய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்க உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணையாழ்வானே முனிக் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலே வினத ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிலமருளப்பெற்ற ஆழ்வார்கள் எம்பெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலங்களிலே பலவற்றை மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் அப்படி ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்கள் மட்டுமே திவ்ய தேசங்கள் என்று வழங்கப் அவை மொத்தம் நூற்றெட்டு திவ்ய தேசங்கள் என்று ஒரு கணக்கு நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த நூற்றெட்டு திவ்ய தேசங்களையும் பற்றி ஒரே பிரபந்தத்திலே அருளி செய்ய வேண்டும் என்று திருவுள்ளங்கொண்ட பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் என்கிற திவ்ய கவி அழகிய மனவாள தாசர் திருவரங்கத்து அமுதனாருடைய திருக்குமாரர் என்று சொல்லப்படுபவர் அவர் நூற்றெட்டு திருப்பதி அந்தாதி என்கின்ற ஒரு நூலை அருளி செய்துள்ளார் ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் ஒரு வெண்பாப்பாசுரம் என்ற கணக்கிலே அந்தாதி தொடையாலே அமைத்து அருளி செய்யப்பட்டுள்ள இந்த திவ்ய கிரந்தத்திலே முதலிலே சோழ நாட்டு திவிதேசங்கள் நாற்பதனையும் அனுபவித்தார் அடுத்தபடி பாண்டி நாட்டு தி விதேசங்கள் பதினெட்டு அதற்கு அடுத்தபடி மலைநாட்டு தி விதேசங்கள் பதிமூன்று நடுநாட்டு திவிதேசங்கள் இரண்டு என்று இத்தனை திவிதேசங்களை அனுபவித்தவர் அடுத்தபடியாக தொண்டை நாட்டு திவிதேசங்கள் இருபத்தி இரண்டினையும் வரிசையாக அனுபவிக்க தொடங்குகின்றார் அதிலே முதன் முதலிலே திருக்கச்சி அத்திகிரி என்கின்ற தேவைப்பெருமாள் அடுத்தபடியாக அஷ்டபுஜம் என்று இரண்டு திவ்யதேசங்களை அனுபவித்தவர் தொண்டை நாட்டு திருப்பதிகளுடைய வரிசை கிரமத்திலே மூன்றாவது திவ்விதேசமாக நூற்றெட்டு திவ் வரிசை கிரமத்திலே எழுபத்து ஆறாவது திவ்ய தேசமாக திருத்தன்கா என்கிற திவ்ய தேசத்தை அனுபவிக்கின்றார் இதுவும் காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாள் சந்நிதி என்று சொல்லப்படுகின்ற அந்த திருக்கச்சி அத்திகிரி அதற்கு மேற்கே ஒரு இரண்டு கல் தொலைவுக்கு உள்ளே இருக்கிறது என்று நாம் சொல்லலாம் வாழ் பிரகாசனே நாராயணா திருத்தன்கா என்கிற திவ்ய தேசம் அது அது விளக்கொழி கோயில் என்று இப்பொழுது அது வழங்கப் பெறுகின்றது அந்த திவ்ய தேசத்தை பற்றி பாசுரம் அருளி செய்கின்ற பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் தன்னை ஒரு நாயக்கியாக பாவித்து கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார் அந்த நாயகனிடத்திலே தனக்கு உள்ள அன்பு உறுதி அதை தன்னுடைய தோழிக்கு கூறுவது போல பாசுரத்தை அமைத்திருக்கிறார் அதாவது தமிழ் இலக்கியங்களிலே சொல்லுகிற பொழுது பிரிந்து ஆற்றாலாய தலைவி தலைமகன் பக்கல் தனக்கு உள்ள அன்புறுதியை தோழிக்கு கூறுதல் என்று ஒரு அகத்துறை சொல்லப்படுகிறதான் அந்த துறையின் பால் படுகிறது அதாவது அந்த இடத்திலே தனக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது என்பதை நாயகியானவள் சொல்லுகிறாள் இந்த இடத்திலே நாயகன் என்பவர் யார் என்றால் அந்த திருத்தன்காவிலே எழுந்தவள் இருக்கின்ற அந்த எம்பெருமான் தான் அவனை குறித்து தன்னுடைய ஈடுபாட்டை எல்லாம் நாயக்கி தெரிவிப்பதாக இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரம் நூற்றெட்டு திருப்பதி அந்தாதியிலே அமைந்துள்ளது ஆட்பட்டேன் ஐம்பொறியால் ஆசைப்பட்டேன் அறிவும் கோட்பட்டு நாணம் குறைபட்டேன் ஷேட்பட்ட வன்காவை வந்து வைத்த விளக்கொழிக்கு தன்காவைச் சேர்ந்தான் தனக்கு அந்த நாயக்கியானவள் தெரிவிக்கிறாள் ஆட்பட்டேன் யாருக்கு ஆட்பட்டேன் என்னால் தன்காவைச் சேர்ந்தான் தனக்கு விளக்கொழிக்கு என்று பின்னடிகளிலே தெரிவிக்கிறாள் தன்கா என்கிற திவிதேசத்தைச் சேர்ந்தவனான விளக்கொழி என்கிற எம்பெருமானுக்கு ஆட்பட்டேன் நான் அடிமைப்பட்டு விட்டேன் ஐம்பொறியால் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஐந்து இந்திரியங்களும் அவனையே விரும்புகின்றன கண் அவனை காண வேணும் என்று விரும்புகிறது காது அவனை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறது வாயவனை பேச வேண்டும் என்று விரும்புகிறது என்று இப்படி எல்லா இந்திரியங்களும் அவனிடத்திலேயே ஈடுபடும்படியாக ஐம்பொறியால் ஆசைப்பட்டேன் அறிவும் கோழ்பட்டேன் என்றால் அந்த எம்பெருமானியை நினைத்திருக்கிறபடியினாலே அவனை பிரிந்திருக்கிற வருத்தத்தினாலே என்னுடைய அறிவும் கூட அப்படியே விட்டது என்கிறாள் அதற்கு மேலே நாணம் குறைபட்டேன் என்னுடைய வெட்கமும் என்னை விட்டு அகன்று விட்டது வெட்கம் அகன்று விட்டது என்பதுடைய கருத்து என்ன என்று நாம் பார்த்தோமானால் இப்படி இவனிடத்திலே நான் ஆசைப்பட்டேன் என்று வாய்விட்டு சொல்லுகிறாள் அல்லவா அதுவே வெட்கத்தை விட்டதாகத்தானே பொருள் ஆக வெட்கம் இருந்தால் அவனை பற்றி நான் இன்னாரிடத்திலே நான் ஆசை வைத்தேன் என்று தோழியின் தோழியினிடத்திலே கூட அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாளாம் ஆனால் இப்பொழுது அவள் வாய்விட்டு சொல்லுகின்றபடியினாலே நாணம் குறைபட்டேன் என்னுடைய நாணமும் என்னுடைய இடத்துல குறைந்து போய்விட்டது வெட்கமும் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லுகின்றாள் யாரை குறித்து நீ இப்படி ஆசைப்பட்டாய் என்று கேட்டால் உடனே சொல்லுகிறாள் ஷேட்பட்ட வன்காவை வன்துவரை துவரை வைத்த விளக்கொழி ஷேட்பட்ட வன்கா என்னால் இது எதை சொல்லுகிறது என்னால் பாரிஜாத்த மரம் தேவலோகத்திலே இருந்ததான பாரிஜாத்த மரம் அதை வன் துவரை வைத்தான் என்றால் வன் துவரை என்றால் அந்த துவாரகையிலே கொண்டு வந்து நட்டான் என்று இது ஆழ்வார்களாலே கூட இந்த சரித்திரமானது பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்திரனுடைய விரோதி நரகாசுரன் அவனை வதம் செய்து தர வேண்டும் என்று இந்திரன் கண்ணபிரானிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறான் உடனே கண்ணபிரான் தன்னுடைய மனைவியான சத்யபாமி பிராட்டியுடன் சென்று அந்த இந்திர அதாவது நரகாசுரனை இந்திரனுக்காக நரகாசுரனை வதம் செய்து அந்த இந்திரனுடைய செல்வங்கள் அனைத்தையும் மீட்டுக்கொண்டு தேவலோகத்திற்கு வந்து அந்த இந்திரனிடத்திலே அவனுடைய செல்வங்கள் அனைத்தையும் ஒப்படைக்கிறான் அப்படி ஒப்படைக்கிற பொழுது அவனுடைய பக்கத்திலே இந்திரனுடைய மனைவியான இந்திராணியும் இருக்கிறாள் அந்த இந்திராணி இருக்கின்ற பொழுது அங்கே யாரோ சில பேர் தேவலோகத்திலே பறித்த மிக வாசனையுள்ள புஷ்பமான பாரிஜாத்த மலர் அதை கொண்டு வந்து இந்திராணியினுடைய கையிலே கொடுக்கிறார்கள் உடனே இந்திராணி அதை எடுத்து தலையிலே வைத்து கொண்டு சென்ற பொழுது கண்ணபிரானுடைய பக்கத்தில் இருந்த சத்யபாமி பிராட்டி அது என்ன புஷ்பம் இவ்வளவு வாசனையாக இருக்கிறதே என்று அவள் கேட்டாளாம் உடனே இந்திராணி மிகவும் கர்வமாக இது தேவலோகத்து பாரிஜாத்தம் ஆயினாலே இது வந்து தேவர்களை தவிர இது வேறு யாரும் வைத்து கொள்ளக்கூடாது இது மனிதர்களுக்கு இந்த பூ தகாது என்று இந்த சத்தியபிராம பிராட்டியை ஒரு ம மனித பெண்ணாக கருதி சற்று அலட்சியம் செய்தாலான் உடனே சத்தியபிராம பிராட்டிக்கு இயல்பாகவே முகம் சுருங்கி விட்டது கண்ணனை நோக்கினாள் உடனே கண்ணன் புரிந்து கொண்டு விட்டான் என்ன காரணம் ஒரு பூ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தால் சாதாரணமாகவே பெண்களாக இருந்தால் என்ன செய்வார்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்து விட்டுத்தான் தாங்கள் தலையிலே வைத்துக்கொள்வார்கள் அந்த ஒரு நன்றி கூட இல்லையே இவளுக்கு இப்பொழுதுதான் இவளுக்காக போய் நாம் நரகாசுரனிடத்தில் போரிட்டு வந்திருக்கிறோம் ஆனால் அந்த நன்றி கூட இல்லாமல் இருக்கிறார்களே என்று கண்ணனும் சற்று கோபமுற்று என்ன செய்தான் தன்னுடைய பக்கத்தில் இருந்த கருடாழ்வானை பா ஒரு பார்வை பார்த்தான் உடனே கருடன் புரிந்து கொண்டு விட்டான் நேரே என்ன செய்தான் போய் அந்த பாரிஜாத்த மரத்தையே வேரோடு பிடுங்கி கொண்டு வந்து இந்த துவாரகையில் சத்யபாமை பிராட்டியினுடைய இல்லத்தில் கொண்டு வந்து அந்த மரத்தை நட்டுவிட்டானான் இது அதுக்கு பிறகு இந்திரனுக்கும் கண்ணனுக்குமே போர் நடந்து அந்த போரிலே இந்திரன் தோற்று இதெல்லாம் சரித்திரங்கள் மேலே செல்லுகின்றன எதற்காக இந்த சரித்திரம் இங்கே சொல்லுகிறேன் என்றால் இதைத்தான் இங்கே பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த பாசுரத்தில் காட்டுகின்றார் ஷேட்பட்ட வன்காவை வன்கா என்றால் மிகவும் அழகான ஒரு மரம் இந்த இடத்துல கா என்பது மரத்தை குறிப்பதாக அவர் கருத்து கொண்டிருக்கிறார் அதை வன் துவரை வைத்தான் என்றால் வன் துவரை இது ஆழ்வாருடைய பாசுரத்திலே என்று நாம் பார்த்தோமானால் நிறைய பாசுரங்கள் இருக்கின்றன ஒரே ஒரு பாசுரம் என் நாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ இய்யாதாள் தன்னாதன்காணவே தன் பூ மரத்தினை வந்நாதப்புள்ளால் வலியப்பரித்திட்ட என் நாதன் என்று பெரியாழ்வார் பாசுரம் விடுகிறார் என் நாதன் தேவி என்றால் அவள்தான் சத்யபாமி பிராட்டி அவளுக்கு இன்பப்பூ ஈயாதாள் என்று இந்திராணியை சொல்லி ஈயாதாள் தன் நாதன் காணவே அவளுடைய நாதனான இந்திரன் காணும் பொழுதே என்ன செய்தான் வண்ணாத புள்ளால் என்று வலிய வலிமை மிக்க கருடனாலே என்ன செய்தான் அந்த மரத்தை பறித்து கொண்டு வந்து என்ன செய்தான் வன்னாத புள்ளால் வலிய பறித்திட்ட என் நாதன் என்று கண்ணபிரானை போற்றுகின்றார் பெரியாழ்வார் இதுபோல இன்னும் பல பல பாசுரங்கள் கற்பக காவினில் காவினில் என்றெல்லாம் பல பல பாசுரங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பனை செய்து நிலாத்திகள் முத்தத்துள் உயித்தவன் என்று இதுவும் பெரியாழ்வாருடைய பாசுரம்தான் இப்படி இந்த சரித்திரத்தை ஆழ்வார்கள் பலர் பாசுரங்களாக பாடியிருக்கிறார்கள் அப்படி வன்துவரை நட்டான் வன்காவை அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு என்ன திருநாமம் என்றால் விளக்கொழி என்கிறது திருநாமம் எம்பெருமானுடைய திருநாமமே விளக்கு ஒளி விளக்கனுடைய ஒளி போல அப்படி பிரகாசிக்கிறவன் அவன் தன்காவைச் சேர்ந்தான் தனக்கு என்று அந்த அந்த எம்பெருமானுக்கு நான் ஆட்பட்டேன் என்று நாயகி சொல்லுவதாக இங்கே பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த திவ்ய தேசம்

அந்த காற்றினுடைய வடிவமாக காற்றுக்கும் அந்தரியாமியாக இருக்கிறவன் எம்பெருமான் என்று அங்கே ஒரு திவ்ய தேசத்தை பார்த்தோம் ஆனால் இது கா என்று சொன்ன கா என்றால் சோலை அப்போ தன்கா என்றால் குளிர்ந்த சோலை ஆஹ் தன்கா என்றால் மிக குளிர்ந்த சோலை என்ற பொருளிலே அதாவது அந்த திவ்ய தேசமே ஒரு குளிர்ந்த சோலை இருந்த இடத்திலே ஒரு காலத்திலே அமைந்திருந்தது அதனால் இந்த இடத்திற்கே திவ்ய தேசத்திற்கே திருத்தன்கா என்று பெயராக ஏற்பட்டு விட்டது பிரம்மா யாகம் செய்தான் அல்லவா அஸ்வமேத யாகம் செய்தான் அல்லவா அப்பொழுது அசுர ராட்சசர்கள் பெரும் கூக்குரலிட்டு கொண்டு பொழுது என்ன ஆயிற்றான் அப்படியே உலகமே இருண்டு போய்விட்டதாம் அப்பொழுது இருண்டு போயிருந்த சமயத்திலே பிரம்மாவுக்கு வெளிச்சம் வேண்டுமே அதற்காக எம்பெருமான் என்ன செய்தானாம் ஒரு பெரிய பேரொழி போலே அந்த இடத்திலே காட்சி அளித்தானாம் அதனால தான் அந்த எம்பெருமானுக்கு விளக்கொழி என்று பெயர் ஏற்பட்டதாக அப்படி தெரிவிக்கிறார்கள் விளக்கொழி என்று அந்த எம்பெருமானுக்கு பெயர் ஏற்பட்டது விளக்கினுடைய ஒளி போலே அது வடமொழியிலே சொல்லுகின்ற பொழுது அவனுடைய திருநாமத்தை தீப என்றே சொல்லுகிறார்கள் தீப என்று அவனுக்கு வடமொழியிலே அது தமிழிலே விளக்கொழி என்று அப்படி அவனுக்கு திருநாமம் அமைந்திருக்கிறது அதனால்தான் திருவங்கி ஆழ்வாரும் கூட திருநெடுந்தாண்டகத்திலே இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்கின்ற பொழுது விளக்கொழியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு என்று விளக்கொழி என்றே அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிறார் விளக்கொழியை அதற்கு மேலே மரதகத்தை என்று சொல்லுகின்றார் இன்னும் ஒருபடி மேலே போய் நாம் கொள்ளலாம் அந்த திபிதேசத்தில் எழுந்தவள் இருக்கின்ற எம்பெருமானுடைய தனிக்கோவில் நாச்சியாருக்கு மரகதவல்லி என்று பெயர் அதையும் கூட ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார் என்று கூட நாம் கொள்ளலாம் அந்த விளக்கொழியை திருத்தன்காவில் விளக்கொழியை என்று தெரிவித்தபடியினாலே அந்த திருத்தன்கா என்கிற திபிதேசத்தையும் தெரிவித்து அந்த திபிதேசத்தினுடைய திருநாமம் அங்கே எழுந்தவள் இருக்கின்ற எம்பெருமான் அவன் திருநாமம் விளக்கொழி என்று அதையும் தெரிவித்தான் ஆயினாலே அந்த எம்பெருமான் எழுந்தவுள்ள இருக்கிற அந்த திவிதேசத்திற்கு விளக்கொழி அதாவது விளக்கொழி என்றே பெயர் ஊருக்கே அந்த பெயராக ஏற்பட்டு விட்டது இன்றைக்கும் கூட அந்த பிராந்தத்திலே நாம் சென்றோமானால் அதை விளக்கொழி கோயில் என்றுதான் சொல்லுவார்களே தவிர திருத்தங்கா என்று சொல்லுபவர்கள் மிக குறைவு என்றே சொல்ல வேண்டும் இல்லை என்றே கூட சொல்லலாம் விளக்கொழி கோயில் என்றுதான் அந்த விளக்கொழி எம்பெருமான் எழுந்தவுளி இருக்கிற கோயிலாகினாலே அந்த திவிதேசத்திற்கு விளக்கொழி கோயில் என்றுதான் பெயராக அப்படி அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த திபி தேசத்திற்கு மற்றொரு பெருமை என்னவென்றால் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக உயர்ந்த ஆச்சாரியராக கொள்ளப்படுகின்ற அதாவது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஓரொரு தனி பெருமை உண்டு என்றால் அப்படிப்பட்ட பெருமைகள் படைத்தவராக எழுந்தவுள்ளிருந்த வேதாந்த தேசிகன் என்கிற ஆழ்வார் ஆச்சாரியர் வேதாந்த தேசிகன் என்கிற ஆச்சாரியர் அவர் அவதரித்த திபி தேசம் இந்த திருத்தன்கா என்கிற திவ்ய தேசம்தான் ஆயினாலே இன்றைக்கும் கூட நாம் அந்த விளக்கொழி என்கிற சந்நிதியிலே போய் சேவிக்கச் சென்றோமானால் அந்த சன்னிதிக்கு பக்கத்திலேயே வேதாந்த தேசிகனுக்கும் தனியாக ஒரு சன்னிதி அமைந்திருக்கிறது ஆ வேதாந்த தேசிகனுடைய அவதார ஸ்தலம் இந்த திருத்தன்கா என்கிற திவ்ய தேசம்தான் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை குறித்து அவர் ஒரு ஸ்தோத்திரமும் வடமொழியிலே அருளி செய்திருக்கிறார் தீப ஸ்தோத்திரம் என்றே அது வழங்க பெறுகின்றது அப்படிப்பட்ட பெருமை படைத்து இந்த திபி தேசத்தில் எழுந்தவுள்ளிருக்கின்ற அந்த எம்பெருமான் விளக்குழி எம்பெருமான் அவன் திருத்தன் கா என்கிற அப்படிப்பட்ட அழகிய சோலையிலே எழுந்தொழுள்ளிருக்கின்ற அந்த விளக்குழி எம்பெருமானையும் அங்கே எழுந்தவுள்ளிருக்கின்ற மரகதவல்லி தாயார் அங்கே அவதரித்தவரான ஆச்சாரியர் வேதாந்தாச்சாரியர் என்றும் வேதாந்த தேசிகன் என்றும் வழங்கப்படுகின்ற எல்லாம் படைத்தவர் அவர்கள் எல்லோரையும் நாம் சேவித்து வணங்கி நாம் எல்லா நலன்களையும் பெறுவோமாக